வணக்கம் வீவர்ஸ். ஜிஎம்டி நேரத்திற்கும் ஐஎஸ்ஐ நேரத்திற்கும் மணியளவில் உள்ள வேறுபாடு என்ன? ஏ 12 மணி நேரம், பி 7.5 மணி நேரம், சி 6.5 மணி நேரம், டி 5.5 மணி நேரம். சரியான விடை சி 6.5 மணி நேரம். 100% எழுத்தறிவு பெற்ற முதல் மாவட்டம் எது? ஏ எர்ணாகுளம், பி மணப்புரம், சி கோட்டயம், டி பாலக்காடு. சரியான விடை ஏ எர்ணாகுளம். தமிழ்நாட்டின் முதன்மையான பயிர் எது? ஏ சணல், பி பருத்தி, சி சணப்பை, டி தேங்காய். சரியான விடை பி பருத்தி. இந்தியாவில் தோல் பதனிடும் தொழிற்சாலை அதிகளவில் உள்ள மாநிலம் எது? ஏ குஜராத், பி தமிழ்நாடு, சி கர்நாடகா, டி ஆந்திரா. சரியான விடை பி தமிழ்நாடு. ஜாரியா சுரங்கம் எதற்கு புகழ்பெற்றது? ஏ காப்பர், பி பெட்ரோலியம், சி நிலக்கரி, டி சுண்ணாம்புக்கல். சரியான விடை சி நிலக்கரி. இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்கு அமைந்துள்ளது? ஏ கொச்சின், பி விசாகப்பட்டினம், சி மும்பை, டி கொல்கத்தா. சரியான விடை பி விசாகப்பட்டினம். கிவி என்பது எதனுடைய வியாபார பெயராகும்? ஏ கார், பி ஷூ பாலிஸ், சி கை கடிகாரம், டி டைனமோ. சரியான விடை பி ஷூ பாலிஸ். ஒரு கேரட் என்பது எதற்கு சமமானது? ஏ 3 கிராம், பி 200 மில்லி கிராம், சி 500 மில்லி கிராம், டி 5 கிராம். சரியான விடை பி 200 மில்லி கிராம். பிரிட்டிஷ் பிரதமரின் இல்லத்தின் பெயர் என்ன? ஏ பக்கிங்ஹாம் அரண்மனை, பி வெள்ளை மாளிகை, சி ஜன்மத் சாலை இல்லம், டி 10 டவுனிங் தெரு அரண்மனை. சரியான விடை டி 10 டவுனிங் தெரு அரண்மனை. முதன் முதலில் இந்தியாவில் எங்கு பங்கு சந்தை ஆரம்பிக்கப்பட்டது? ஏ மும்பை, பி நாக்பூர், சி கொல்கத்தா, டி டெல்லி. சரியான விடை ஏ மும்பை. மோனாலிசாவை வரைந்த ஓவியர் யார்? ஏ லாமார்க், பி மாசினி, சி பிகாசோ, டி லியானார்டோ டாவின்சி. சரியான விடை டி லியானார்டோ டாவின்சி. ஒரு மைல் என்பது எத்தனை கிலோமீட்டர்? ஏ 2.456 கிலோமீட்டர், பி 1.609 கிலோமீட்டர், சி 2.150 கிலோமீட்டர், டி 1.125 கிலோமீட்டர். சரியான விடை பி 1.609 கிலோமீட்டர். முதுமையில் ஏற்படும் முகச் சுருக்கங்களை நீக்கி இளமையாக வைத்திருப்பதில் முதலிடத்தில் இருப்பது எது? ஏ ஆணின் விந்தணு, பி தாய்ப்பால், சி குழந்தையின் எச்சில், டி சிறுநீர். சரியான விடை ஏ ஆணின் விந்தணு. ஆணின் விந்தணுவில் நிறைய ஆன்டிபயோட்டிக் இருக்குது, அதனால் முதுமையில் ஏற்படும் முகச் சுருக்கங்களை நீக்கி தோலை மென்மையாக வச்சுக்கிறதுல இந்த ஆணியோட விந்தணு ரொம்பவே உதவியாக இருக்குது. உலக அழகி பட்டம் வென்ற இந்தியாவின் முதல் பெண் யார்? ஏ ரீட்டா பரியா, பி ஐஸ்வர்யா ராய், சி சுஸ்மிதா சென், டி ஐரின் ஸ்க்லீவா. சரியான விடை பி ஐஸ்வர்யா ராய்.
ஃபேபிள் என்பதன் பொருள் என்ன? ஏ இனிய முடிவு, பி சோகக்கதை, சி பாடப்புத்தகம், டி சிறிய நீதிக்கதை. சரியான விடை டி சிறிய நீதிக்கதை. இந்தியாவில் புகையிலையை அறிமுகப்படுத்தியவர்கள் யார்? ஏ டேனியர்கள், பி ஆங்கிலேயர்கள், சி பிரெஞ்சுக்காரர்கள், டி போர்ச்சுகீசியர்கள். சரியான விடை டி போர்ச்சுகீசியர்கள். இந்தியாவில் அணுசக்தி நிலையம் அமைந்துள்ள இடம் எது? ஏ கைகா, பி நரோரா, சி தாராபூர், டி மேற்கண்ட அனைத்தும். சரியான விடை டி மேற்கண்ட அனைத்தும். இந்தியாவில் மிக நீளமான ரயில் நிலையம் எங்கு உள்ளது? ஏ மும்பை, பி சென்னை, சி ஜெகந்திராபாத், டி கோரக்பூர். சரியான விடை டி கோரக்பூர். கேலிடர் மற்றும் ரீம் என்ற அளவைகளால் கணக்கிடப்படுவது எது? ஏ உப்பு, பி காகிதம், சி கண்ணாடி, டி வெள்ளி. சரியான விடை பி காகிதம். சத்தியமேவ ஜெயதே எனும் நமது வாசகம் எதிலிருந்து எடுத்து கையாளப்பட்டுள்ளது? ஏ சந்தோக்கிய உபநிடதம், பி முண்டக உபநிடதம், சி மைத் உபநிடதம், டி கத்தக்க உபநிடதம். சரியான விடை டி கத்தக்க உபநிடதம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஎல் ஜோதி ஸ்டடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.